வரவேற்பதை பார்த்து விட்டு அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நம்மளை மாதிரி நான், என்னுடைய வியாபாரம், என் மனைவி மக்கள் சாபாக்கள் இருந்திருந்தா நாங்கள் நீங்கள் செங்கம்பட்டி தூக்கி வச்சு வணங்கிட்டு இருக்கோம். சாம்பல் அள்ளி தான் வாயில் போட்டுட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கணும். அல்லாஹ்வோட கிருபையால் இந்தியாவுக்குள்ளேயும் இஸ்லாம் வந்து நமக்கும் கிடச்சி நம்ம கையில் அது வந்து பாடாப்பட்டுக்கிட்டு அதை கசக்கி நம்ம வம்பாதிக்கிட்டு இருக்கோமே, கொஞ்சம் நம்ம நீதியோடு சிந்தித்து பார்ப்போம். நாம் அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக கண்ணியப்படுத்திருக்கின்றான். நீ கண்ணியமைக்கு இஸ்லாத்திற்காக நாம் எதை தயார் செய்தோம், எதை இழந்தோம், என்ன தியாகம் செய்தோம், கபடம் இல்லையா? இப்போ உனக்கு ஈமான தந்தினப்பா உனக்கு காபீர்னு சொன்னு கோபம் வந்துச்சு, ஆனால் நீ முஸ்லீமா வாழ்ந்தியா? எனக்கா என்ன செய்தாய்? என் வேதத்தோடு உனக்கு என்ன தொடர்பு இருந்தது? என் இறைத்தோருடைய விஷயங்கள் என்ன நீ பின்பற்றின? நீ எதை இழந்தா என்னுடைய திருப்திக்காக, நீ எதை கொடுத்தா என்னிடம் வெகுமதி வாங்குவதற்காக என்ன செய்து கொண்டிருந்தான் கேட்டால் நம்மில் என்ன பதில் இருக்க போகிறது என்பதுதான் இன்றைய ஒரு முக்கியமான கேள்வி. ஆகையால் அன்புக்குரியவர்களே, நம்ம எப்படி இருந்தாலும் சரி மரண நிச்சயம், அதுக்காண்டு மரணத்தை நினச்சிக்கிட்டு பாடுபடாமலாம் வாழ சொல்லலை. எது இருந்தாலும் இல்லைனாலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வின் திக்ரை விட்டு நம்ம தூரமாயிடக்கூடாது என்பது தான் மிக மிக முக்கியமானது. நீ உலக விஷயத்துக்கு எவ்வளோ மெனக்கெடுதோம் எல்லாருமே, அது தப்பா? கிடையவே கிடையாது. அதுக்கு மட்டும் மெனக்கெடுதே தான் தப்பு. இஸ்லாம் வந்து நம்மளை பண்டாரமாக பரதேசியாக ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு துணியோட ஒரு கிழிஞ்ச பையோட அப்படி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு வீடு கூட சோர்வங்கிட்டே திக்க சொல்லலை. அதை தடுக்கு, நீங்கள் பாடுபடுங்க, நீங்களும் எல்லாம் செழிப்பாருங்க, உங்க ரத்த பந்தத்தை பேணுங்க, எல்லாருக்கும் தர்மம் பண்ணுங்க என்று சொன்னா சம்பாத்தியம் பண்ணத்தானே சொல்லுது, நம்மளை சம்பாத்தியம் பண்ணத்தான் சொல்லுது. நல்லா கவனிக்கணுங்க. ஆனால் மற்ற மார்க்குகள் அப்படி சொல்லலை. நீ ரொம்ப முக்தி அடைஞ்சிட்டியா, நீ உழைக்காத தொந்தியை வளர்த்துக்கிட்டேன் செய்ய, நீ திருவோடு எழுந்து கொண்டு நீ செல்லு, வீடு விடா போ, நீ வீடு விடா போ, ஊர் ஊரா அல என்று சொல்லுது இஸ்லாம். அழகா சொல்லுது, அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, நீங்க நிச்சயமாக யாசித்து உண்காதீர்கள். அது சிறந்த உணவு இல்லை, உழைத்து உணர்ந்தாங்க. அப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருந்துகிட்டு உழைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. உழைக்கும் பொழுது அல்லாஹ்வின் திக்ரை தூரமாக ஆக்கிவிடாது என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதனால் முரண்படாமல் செய்தியை விளைஞ்சு கொண்டு நம்மை சரியான முறையில் வழிநடத்துவதற்காக அல்லாஹ்வின் உதவியை நாம் எல்லாம் தேடுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல்லால் இனி வரும் காலங்களில் நம் அனைவருக்கும் அவனுடைய பாதையிலே அவனுடைய மார்க்கத்தை தெரிந்துக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியுள்ளவனாக என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ஓஆர் தோவான அஹமதுல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாம்பெரும் கருணையினால் நாமெல்லாம் அவனுக்குரிய அவனுடைய அருளால் நிரப்பிய மஜ்லிஸில் அவனுடைய மார்க்கத்தை செவிமடுத்து நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா என்னும் தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமியிருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்தில் நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை குர்ஆன் மற்றும் சுன்னாவினுடைய தூய வெளிச்சத்தில் விளைஞ்சு கொண்டு மார்க்கத்தில் இல்லாத கேடுபாடான செயல்களை எல்லாம் நீக்கி வணக்கத்தை பரிசுத்தமாக்கி அல்லாஹ்வுக்கு எந்தவித கலப்பும் இல்லாமல் தூய்மையாக்க வேண்டும் வணக்கத்தை. அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது இறைவனை வணங்குவதல்ல, நல்லா வணங்கிடுங்க, இறைவனை மட்டும் வணங்குவது. எல்லாரும் இறைவனை வணங்குவாங்க, இஸ்லாம் மட்டும் தான் சொல்லுது இறைவனை மட்டும் வணங்கும். லா இலாஹா, வணக்கத்துக்குள் எதுவுமே இல்லை, இல்லல்லா அல்லாஹை தவிர, உன்னுடைய ரப்பை தவிர, உன்னை படைத்தவனை தவிர வேறு எதுவும் வணக்கத்துக்கு இல்லை என்று சொல்லி தான் உள்ளேயே நம்மளை வந்து என்றியே போடுதோம். அப்போ உள்ளே வந்த நாம் அல்லாஹை வணங்குகின்றோமா சரியாக, அல்லாஹுக்கு சரியாக கட்டுப்படுகின்றோமா, அல்லாஹ்வின் தூதருடைய வழிபாடுகளுக்கு நாம் அவன் காட்டித்தந்த வழிமுறைகளுக்கு நாம் கற்றுக்கொள்கின்றோமா, கட்டுப்பட்டோமா, நடைமுறைப்படுத்தினோமா என்று நாம் சிந்திக்காத வரை நமது வாழ்க்கையில் மாற்றம் வரவே வராது. அன்புக்குரியவர்களை, வாழ்க்கையில் மாற்றம் வரவே வராது. நீங்கள் வேறு ஒன்றுங்க, திருமணமாகி கொஞ்ச நாள் கழித்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா அல்லாஹ் இருந்தால் தான் குழந்தை வரும், அப்படி நம்ம இருக்க மாட்டோம். என்ன செய்வோம்? இப்போ டாக்டர்கிட்ட போவோம், வைத்தியம் பார்ப்போம். என்னன்னு கேட்டால் எனக்கும் குழந்தை வேணும், எல்லாருக்கும் என்ன செய்யும் எதிர்பார்ப்போம். தப்பா? தப்பு இல்லை. முயற்சி ஒன்று பண்ணணும்ல, முயற்சி பண்ணுறது யார் மேலே கடமை? நம்ம மேலே. அதை முடித்து தெளிவாக தீர்ப்பாக்கி வைக்கிறது யாரோட கடமை? அல்லாஹோட கடமை. அவன் முயற்சிகள் என்பது நம்புறத்தில், முடிவு என்பது அல்லாஹோடத்தில் இருக்கிறதாமா? இந்த ரெண்டையும் சரியாக செய்யணும். முயற்சியை செய்துவிட்டு அல்லாஹோடத்தில் கேட்கணும். முயற்சியே செய்யாமல் அல்லாஹோடத்தில் கேட்பதும், அல்லாஹ்கிட்ட மட்டும் கேட்டுக்கிட்டு முயற்சியை செய்யாமல் இருப்பதும் பலன் தராது.
திட்டம் இல்லாத செயலும் செயலே இல்லாத திட்டமும் ஒரு காலம் வெற்றி தராது. இதுதான் அல்லாஹ் வந்து சொல்றான், இன்னமல் ஆமால் பினியா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுடைய செயல்பாடா இருக்கும். அப்ப சில பேரை பார்த்தவங்க நல்லா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, திடீர்னு ஒரு காரியம் செய்யும் பொழுது என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, அவங்க அந்த திட்டமும் வச்சிருந்தாங்க, வெளிப்பட்டுருக்கு, எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. இப்படி விளங்கிட்டு அவங்கள விமர்சனம் பண்ண விட்டுறணும். ஒரு சம்பவம் நடந்துருச்சு வச்சுக்கணுமா, யாருக்காதோ அவங்கள விமர்சனம் பண்ணதை விட அவருக்குள்ள திட்டம் ஒரு நாள் இருந்திருக்கு, இப்போ வெளிப்பட்டுருக்கு, சரி அல்லாவும் போதுமான அவருக்கு அல்லா செய்யட்டும், கிருபை செய்யட்டும் சொல்லி விட்டுட்டு போயிடணும். இது நமக்கும் நடக்கும், மற்றவங்களும் நடக்கும். அப்போ நம்மளுடைய திட்டங்கள் எப்படி இருக்குன்னா, இதுக்கடுத்து இது செய்ய போகிறேன், இதுக்கடுத்து செய்ய போகிறேன்ட்டு தெளிவான முறை திட்டம் எப்படி வச்சுருக்கணும்னு சொன்னால், சூனத்தை நோக்கி நமது பயணத்திற்கான திட்டங்கள் அடுக்கடிக்கி வைக்கணும். அந்த திட்டங்களை ஒன்று ஒன்றா செயல்படுத்திகிட்டே வரணும். அப்போ பசிக்கும், சோறு சாப்பிடணும், ட்ரெஸ் வேணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், குடும்பத்துக்கு செலவழிக்கணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும். இதெல்லாம் இந்த பயணத்தின் போது நாம் உயிரோடு இருப்பதற்காக தேவைப்படக்கூடிய தேவைகள். உணவு, உடை, இருப்பிடம், செலவுக்கான பணங்கள், இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் எதுக்காக உள்ளது, நாம் உயிரோடு இந்த பூமியில் வாழும்புறது தேவை. அதனால் அதை நோக்கி செல்ல வேண்டும் ஒழிய, அதை நோக்கி மாத்திரம் சென்றால் நமது திட்டங்களும் இலக்குகளும் மாறிவிடும். நாம் இஸ்லாத்தை விட்டு அடிபுறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீ நம்மகிட்ட தொழாதவங்க இருக்கிறாங்க, இதை இந்த சபையிலேயே அஞ்சு வகுத்து தொழாதவங்க இருக்கிறாங்க, அல்லாவுக்கு இடை வச்சக்கூடிய வியாபாரங்கள் செய்யக்கூடிய இருக்கிறாங்க, ஹலால் ஹராம் பேணாதவங்க இருக்கிறாங்க, எல்லா சபையிலுமே இருப்பாங்க, நல்லா தொழுவாங்க, ஆனால் எந்த முயற்சியும் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாம் நம்மளை கண்காணிக்கின்றது. எப்படி எப்படி நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையில் கற்றுத்தந்தாங்க. சஹாபாக்களுக்கு யாருக்குமே என்ன செய்யலை, அல்லாஹ்வின் தூதர் உழைக்காமல் இருப்பதற்காக சொல்லவே இல்லை, எல்லோருமே தொழில் செய்தாங்க. மதினாவுக்கு வந்து வேகமாக தொழில் செய்த மக்களும் உண்டு, மிக நிதானமாக தொழில் செய்தவர்களும் உண்டு. ஆனால் மார்க்க விஷயத்தில் அவங்களுக்குள்ள நிறைய போட்டிகள் இருந்துச்சு, எல்லாருமே சரியாக இருந்தாங்க. பொருளாதார விஷயத்தில் முன்னப்பின் இருந்தாங்க, கொள்கை விஷயத்தில் சரியாக இருந்தாங்க. இன்றைக்கி நாம் பொருளாதாரத்தில் போட்டி இருக்கிறது, கொள்கையில் எல்லாருமே எப்படி தான் இருக்கிறோம், எங்கே பெறப்பட்டமோ அங்கே தான் இருக்கிறோம். தொழுகிறவங்கள்ட்ட என்ன இல்லை, கண்டினியூவான தொழுகை இல்லை, தர்மம் பண்ணுறவங்கள்ட்ட கண்டினியூவான தர்மம் கொடுக்கும் சிந்தனை இல்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த இதயம் நமக்கு வேண்டும் என்ற ஆசை இல்லை, அக்கறை இல்லை. மொத்தத்தில் நம் மீது நமக்கு என்ன இல்லை, எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு முஸ்லீமோட வாழ்க்கையாக இருக்காது. ஒரு முஸ்லீமோடைய வாழ்க்கை ரொம்ப வந்து எனர்ஜியாக இருக்கணும், எந்த நேரம் சுறுசுறுப்பாக இருக்கணும், அவன் பிறருக்கு உதவுவதிலேயே கணக்காக இருக்கணும், அல்லாஹ் வணங்குவதிலேயே அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும், எப்பொழுதும் துருதுருவண்டே இருந்து கொண்டிருக்கக்கூடிய தான் சிறந்த மூமினாக இருக்க முடியும். என்ன வந்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் சைத்தான் நம்மளுடைய தோளில் அமர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா கவலை அதிகமாக கொடுக்குறது யாரை தான், சைத்தான் தான் கொடுத்துக்கொண்ட பூமியினுக்கு கவலையின் மூலமாக அவன் திசை திருப்புவான். அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் உங்களுக்கு அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமா, கவலையை கொண்டு பயமுறுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். நமக்கு யார் மூணு கவலை வரும்னு, அப்போ கவலை போன என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை நடந்துருச்சா, கவலைப்படம் இருக்க முடியுமா, இருக்கலாம், எப்படி என்ன பிரச்சனை, என் ரப்பு நானமே நடந்துச்சு, என் ரப்பு இருக்கானா முடிஞ்சு வச்சு, சைத்தான் தோலை விட்டு இறங்கி போயிடுவான். இதான் விஷயம், ரொம்ப சின்ன ஒரு செகண்டில் சரிபடக்கூடிய விஷயம் இதெல்லாம். ஒரு செகண்டில் பெரிய விஷயங்களை நமக்கு தாங்க முடியாத விஷயம் நடந்திருக்கு, எனக்கு என் ரப் இருக்கான் முடிஞ்ச வச்சு. எந்த அளவுக்குன்னா ஒரே ஒரு செய்தியை சொல்லுவேன், நேரம் சுரிஞ்சு கொண்டே இருக்கிறேன், உலகத்தில் யாருக்குமே நடக்காத துன்பங்கள் நமக்கு வந்துடல. இன்னும் அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யாதரியமா, நபிமார்களும் ரசூல்மார்கள் தான். உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் சாப்பாக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சோதனை கஷ்டம்னு சொல்லும் பொழுது உட்காருங்கன்னு சொல்லிட்டு இதான் ரூட்டுன்னு சொல்லித்தரல. என்ன செய்யுமா, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டது யார் தெரியுமா, நபிமார்கள் ரசூல்மார்கள் நாங்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லவங்க தான் அலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரும்பு சீப்புகளால் அவங்கள் என்ன செய்யுங்க, உடம்புகள் கீறப்பட்டிருக்கின்றது, ரம்பங்களால் அறுப்பப்பட்டிருக்கிறது, கொன்று அவர்களை குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யாரு, நபிமார்களும் ரசூல்மார்களுக்கும். உங்களுக்கு அந்த துன்பமெல்லாம் வந்துடலைப்பான்னு கேட்டவுடனே சகாபகல் செஞ்சிட்டாங்க, இதுக்கே நம்ம தோண்டுட்டா சொர்க்கம் கிடைக்காம போயிடும் சொல்லி எந்த உற்சாகமாக செஞ்சாங்க. வெளியில் போய் எதிரிகளை எதிர்த்து கொள்கை ரீதியாக, உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக எதிர்த்து அவங்க லட்சியத்தை அடைவதற்காக பாடுபட்டாங்க. இந்த பயிற்சி மட்டும் இருக்கா, நம்ம என்ன செய்வேன், ஒரு யோசனை கட்டால் நமக்கு அது நல்ல ஆறுதல் சொல்லி ஏதாவது நமக்கு தந்தால் தான் நல்லாயிருக்கும். ரசூலில் ஒன்றுமே கொடுக்கல, இதைத்தான் சொன்னாங்க, எஞ்சி போங்கன்ட்டாங்க. இப்படி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பயிற்சி எடுத்தாங்க. சாபங்கள் பயிற்சி எடுத்த போகிற இப்படி தான்,
அப்போ பயிற்சி என்பது எதை வச்சுக்கணும்னா உங்களுக்கு எங்கே போய் சேரணுமோ அதுக்கு சில தடங்கள் வரும், அதை உடங்க. இதுதான் உங்களுக்கு பயிற்சி. நாங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் தடையாக இருந்தால் பொருளாதாரத்தை செய்யுங்க, விட்டுருங்க, அல்லாஹ் ரசூலை விட்டுறாதீங்க. உங்கள் மனைவியினால் உங்களுக்கு நிம்மதி இல்லையா, என்னெல்லாம் விளைக்கிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்காவுக்கு வராங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வீட்டினுடைய நிலம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவி வாசல் என்ன சொல்கிறாங்க, ஒரே சங்கடங்க, அவங்க யாருன்னு தெரியாது, வயசானவர் வராரு மாமனார்லாம் தெரியாது, ரொம்ப சங்கடம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவர் இஸ்மாயில் எங்கே போயிருக்காரு கேட்டவுடனே பேரை சொல்லி கேட்காங்க. அப்போ இவர் தெரிஞ்ச ஆள் நினச்சிருச்சு இந்த அம்மா, அவர் வெளியில் போயிருக்காரு, ஏதாவது பொருள் தேடி போயிருக்கார் சாப்பாட்டுக்காண்டி, ரொம்ப கஷ்டப்படுறதா வரமுன்னு சொல்லி வீட்டில் உள்ள அவ்வளோ பிரச்சனை சொல்லிடுச்சு. சரி நான் போகிறேன், ஒரு செய்தி வந்தால் இஸ்மாயில் வந்தால் சொல்லிடுமா அப்படின்னு என்ன செய்யணும். இப்போ வந்தோடனே வீட்டினுடைய இந்த வாசக்கல் இருக்கு இல்லையா, இதை மாற்ற சொல்லுன்ட்டு போயிட்டாங்க. அது நினச்சிக்கிடுச்சு வீட்டில் உள்ள வாசப்படித்தான் மாத்திரம்னு சொல்லிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே ஒரு வயசான உறந்தார், எப்படி இருந்தார், இன்னும் தோட்டத்துக்கு தான் விளைஞ்சிக்கிடுச்சு. வந்திருக்கு யார், என் தாப்புனார் தான், என்னமும் சொன்னாங்களா செய்தின்னு கேட்குறேன். ஆமாம், என்ன சொன்னாங்க, நீ என்ன சொன்னாலும் கேட்கல, அவங்களும் சொன்னாலும் கேட்க, ஆமாம் வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னாங்க. அப்படியா, ரைட்டு, நான் உன்னை தலா கூட்டுட்டேன், இடத்து காலி பண்ணிட்டேன். இது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையுள்ள கம்யூனிகேஷன் பாருங்கள். அவங்க சொன்னது இந்த அம்மாவுக்கு விளங்கலை, அவங்களுக்கு விளங்குது, நீ என்ன இல்லை, எனக்கு சூட்டான ஆள் கிடையாது, நீ தவறுதலாக நடந்திருக்க, நீ இந்த வீட்டை விட்டு போ, உனக்கு எனக்கு சம்மந்தம் பண்ணி தலா கூட்டான். மீண்டும் கொஞ்சம் வருடங்கள் கழித்து வேறு திருமணம் முடிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பவும் அவங்களோட சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் நபி வராங்க, வந்து இஸ்மாயில் என்று கேட்கும்போது வெளியில் போயிருக்காரு, நீங்கள் எப்படிமா இருக்கிறேன்னு, ஏதோ எங்களை ரப்பு தந்தானே பிறந்துக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருக்கணும். ஆனால் நல்லா தெரியுது வீடு அதே நிலமையில தான் இருக்குது, சங்கடத்தில் இருக்குது. யாருக்கு தெரியுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். வந்தோன்னு சொன்னாங்க, இஸ்மாயில் வந்தவன சொல்லி உன்னுடைய நிலைப்படுத்தியை நீ உறுதிப்படுத்திக்கொள், உன்னுடைய நிலைப்படியை நீ உறுதிப்படுத்திக்கொள் என்று நான் சொன்னதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்த உடனே ஒரு ஆள் வந்தார், இதே மாதிரி சொல்லுங்க, யார் நட்டவுடனே இந்த மாதிரி இருந்தாங்க, ரைட்டு, என்ன சொன்னாங்க நட்டவுடனே, நிலைப்படியை உறுதிப்பட சொன்னாங்க, நீ எனக்கு உறுதியான உறவாக, உறுதியான மனைவியாக, சிறந்த மனைவியாக இருப்பாய் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. நம்ம நவிமார்கள் வீட்டிலே பாருங்கள், மனைவி சரியில்லைன்னா என்னதான், எதைத்தான் மாற்றணும், மனைவி தான் மாற்றணும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லித்தது செய்தி. நீ நம்மள வந்து மனைவி என்ற பெரும்பாலும் பிரச்சனை எப்போ திரும்பி வரும், மார்க்கம் இல்லைன்னா வரும். இல்லை குணம் கட்ட கிடையவே கிடையாது. எவ்வளோ குணம் மோசம் வரதால் இஸ்லாத்தில் இருக்கு தடை இல்லைன்னு தெரிஞ்சா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு ஆணுக்கு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒருத்தர், அல்லாஹ் உன்னுடைய தந்தையினுடைய திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய கணவனுடைய திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறாங்க. அப்போ கணவனுடைய திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி தெரியணும்னா அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மார்க்கம் தெரிஞ்சிருக்கணும். படா படுத்தக்கூடிய நம்மளை பழி வாங்கக்கூடிய ஒரு உசிலாக இருக்கக்கூடாது. இப்போ மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம், அப்போ மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னா மார்க்கம் தெரிஞ்ச எவ்வளோ மனைவியாக்கணும். பகிரங்கமாக சொல்லுது, யார் யார் எப்படி விளையாடுங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் தான் வழி. நான் சொல்லலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ் சொல்லித்தந்தது. ஏன் என்று சொன்னால், இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன், இந்த விஷயத்தில் இந்த மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான், மார்க்கத்தை கொண்டு வந்து அங்கே முன்னிறுத்தி விட்டால் பிரச்சனைகள் எல்லாம் சிதறண்டு ஓடிவிடும். அது பொருளாதாரமாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், சொத்து பிரச்சனையாக இருந்தாலும், வரவுசலாக இருந்தாலும், பகையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இஸ்லாத்தை முன்னிறுத்தி விட்டால் அந்த இஸ்லாம் அதையெல்லாம் சரி செய்து நம்மை பாதுகாத்தருளும். அதுதான் இஸ்லாம், அதுதான் உயர்வு, அதுதான் கண்ணியம். எனவே யாரிடத்தில் இஸ்லாமே தன்னுடைய வாழ்க்கை நெறியாக, யாரிடத்தில் இஸ்லாமே தனது வாழ்க்கை நெறியாட்டியாக, யாரிடத்தில் தன்னுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி பிடிக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த பூமியில வெற்றியை தவிர வேற ஒன்றுமில்லை. வெற்றி அடையாமல், உயர்வடையாமல் அல்லாஹ் அவருடைய ரூகை இந்த பூமியில் இருந்து பிரிக்கவே மாட்டான். எனவே நம்மில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே காரணம் மார்க்கமின்மைதான். எனவே அது சரியான முறையில்